நேம் மகாலிங்கம், டிஸ்ட்ரிக்ட் மயிலாடுதுறை. அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் முக்கியமாக பொறுமை இல்லாதவங்க, இந்த படிப்பறிவுலாம் இல்லாதவங்க, ஊனமுற்றோர், இந்த கண்ணு தெரியாதவங்களாம் வராது வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் கூட இப்போ நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, அதை நானும் வரவேற்கிறேன். ஒருவேளை அந்த படிப்பறிவு இல்லாதவங்க வந்து நான் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு வருஷம் இல்லைன்னா ரெண்டு வருஷம் ஏதோ ஒரு அப்பண்டிகையோ இல்லை ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதை பற்றின நாலேஜ் இருந்த பிறகு வர்றது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்போர்ட் கிளாஸை வந்து போரிங் இல்லாமல் கொண்டு போன கிரெடிட் வந்து கண்டிப்பாக உங்களை தான் சேரும். அந்த MOM நோட்டில் எழுத வச்சதெல்லாம் இன்றைக்கி பயன்படுத்தினாலும் ஃப்யூச்சரில் வந்து எப்போயோ ஒரு காலகட்டங்களில் நோட்டை புரட்டி பார்க்கும்போது நமக்கு அந்த திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கீங்க, அது அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, நானும் பின்பற்றிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றிருக்கோம். முக்கியமாக வந்து பேசுகிற விதம், இப்போ எல்லார்கிட்டையுமே வந்து இந்த பேசுகிற விதத்தாலேயே வந்து நம்ம ஆர்டரே கன்வெர்ட் பண்ணலாம், ஆர்டரை கன்வெர்ட் பண்ணலாம், ஆளுங்களை மாற்றலாம், எல்லா விஷயங்களும் நம்ம வந்து சில விஷயங்களை கேதர் பண்ணுறது பேசுகிற விதம் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, ஏன்னா சில கடுமையான வார்த்தைகளோ இல்லை வந்து தெரியணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை வந்து அவங்களுக்கு தெரியாத வகையில் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்கள்ட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கேதர் பண்ண முடியும். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது, தெரியாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்டேருந்து அவங்கள்ட்ட நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல வார்த்தைகளை அவங்களுக்கு பேச வச்சு, அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியக்கூடாது. பட்டு தெரியாத முறையில் அவங்கள்ட்ட விஷயங்களை கேதர் பண்ணுறதுக்கு இந்த பேசுகிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம இருக்கோம், ஆனால் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்ம வந்து நம்மளை வடிவமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சில நேரங்களில் சில பேர் வந்து நம்மளை அப்போது அந்த நம்மளோட சமாளிஃபிகேஷன், அதாவது இந்த சமாளிக்கிற விதம் வந்து தெளிவாக இருக்கணும். அதாவது அவன் வந்து தெரியாத வகையில் நம்ம அந்த பேசுகிற விதத்தில் கொண்டு போகணும், அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஏற்கனவே அதெல்லாம் நல்லா தெரியும், ஆனால் உங்களுக்கு இங்கே வந்த பிறகு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறேன், அது ப்ராக்டிஸில் கூட வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார்.